ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹார்மோன் சிறுகதைகளில் வேற ஒரு புதிய ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்றைய கதை பேர் வந்து ப்ரொலாக்டின் மாப்பிளை. அது என்ன ப்ரொலாக்டின் மாப்பிளை, வாங்க பார்க்கலாம். போன வாரம் வந்து நம்மளை பார்க்க ஒரு யங்ஸ்டர் வந்திருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் இருந்திருக்கும். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறப்போ ப்ரொலாக்டின் சுரக்கக்கூடிய இடம் பிட்யூட்டரியில் ஒரு வீக்கம் இருந்திருக்கு. அதுக்காக அவருக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அதை எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் வந்து அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. இப்போவும் அந்த மாத்திரை எடுத்துகிட்ருக்கார். அவரோட கேள்வி என்னென்னா, இப்போது எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொலாக்டின் மாத்திரை எடுக்கிறதுனால எனக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் எதாவது வரலாமா, டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாயிடுமா, தாம்பத்திய வாழ்க்கையில் எதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. வெல், ப்ரொலாக்டின் அப்படின்றது தாய்ப்பாலுக்கான ஹார்மோன். ஆனால் அது ஆண்கள்லேயும் உண்டு, பெண்கள்லேயும் உண்டு. ப்ரொலாக்டின் ஹார்மோன் தேவைக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு செக்ஷுவல் தாட், செக்ஷுவல் டிசைர் குறைஞ்சிரும். ஸோ அவர் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்ததை குறைக்க தான் மாத்திரை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் அந்த மாத்திரைகள்னால ஒன்றும் பிரச்சனைகள் வராது. இந்த ப்ரொலாக்டின் ப்ராப்ளமுக்கு மாத்திரை எடுக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது அவருக்கு விளக்கி, இந்த மாத்திரை எவ்வளோ நாள் எடுக்கணும்னு அவங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்களோ அதேபடி ஃபாலோ பண்ண சொல்லி அவரை கம்ஃபர்ட் பண்ணி அமிச்சோம். அவர் ஓரளவுக்கு தெளிவோடு போனார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொலாக்டின் ப்ராப்ளம் வந்து லேடிஸில் தான் மட்டும்தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஜென்ஸ்லேயும் ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கலாம். மோஸ்ட் காமன் ரீசன் ப்ரொலாக்டின் அதிகமாக வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால கிடையாது, சில மாத்திரைகள்னால. எஸ்பெஷலி வந்து அல்சர் மாத்திரை, வாந்தி மாத்திரை, டிப்ரெஷன் மாத்திரை, இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றப்ப ப்ரொலாக்டின் அதிகமாகலாம். ஸோ ப்ரொலாக்டின் அதிகமாக இருந்தாலே உடனே அது வந்து பிட்யூட்டி ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே இருக்கக்கூடிய காரணங்களை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிட்யூட்டி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரைகள் எடுக்கணும். அதுக்கான மாத்திரைகளும் எவ்வளோ நாள் எண்டோக்ரினாலஜி சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு எடுத்தால் மட்டுமே போதும். ஸோ எங்கள் ப்ரொலாக்டின் மாப்பிள்ளை இப்போ சந்தோஷமாக போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸோடு வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.